உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை மின்கட்டண உயர்வு, கவன ஈர்ப்பு வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு தொழில் அமைப்பினர் பேட்டி. மின்கட்டணம் தொடர்பாக வரும் 25ஆம் தேதி ஒரு நாள் கவன ஈர்ப்பு வேலைநிறுத்த போராட்டம் நடத்தவுள்ளதாக கோவையில் தமிழ்நாடு தொழில் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் தமிழ்நாடு தொழில் அமைப்பினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பொருளாதார மந்தநிலை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, திறன்மிகு பணியாளர்களின் பற்றாக்குறை போன்ற பல இன்னல்களை தொழில்துறை சந்தித்து வருவதாகவும், கடந்த வருடம் அதிகப்படியாக உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை அரசிடம் முறையிட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை எனவும், வருடாவருடம் உயர்த்தப்படும் மின்கட்டணம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை நிரந்தரமாக முடக்கிவிடும் அபாயம் உள்ளதாக கூறினர். மேலும் வருடாவருடம் 1% மின்கட்டண உயர்வு இருத்தல் வேண்டும். 112 முதல் 150 கிலோவாட் மின்சாரம் உபயோகிக்கும் தொழிற்சாலைகள் தனியாரிடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்கும் நடைமுறைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் உட்பட 7 கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து இதனால் பல்வேறு தொழில்கள் பாதிப்படைந்து வருவதாக வேதனை தெரிவித்த தொழில் அமைப்பினர், இதுகுறித்து தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 25ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். இதனால் சுமார் 1500 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும், மேலும் பலரின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். வணக்கம், நான் குடியரசுத் தலைவர் திருஞான பேசுகிறேன். தமிழகம் முழுவதும் 165 தொழில் அமைப்புகள் சேர்ந்து வரும் 25 திங்கட்கிழமை அன்று மின்கட்டண உயர்வு சம்பந்தமான கோரிக்கைகளை, 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசாங்கத்தின் கவன ஈர்ப்புக்காக 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கதவடிக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். எங்களுடைய நாங்கள் செய்த இந்த முடிவால் அனைத்து தொழில் அமைப்புகள், கோவை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள தொழில் அமைப்புகள், சிறு மற்றும் குறுந்தொழில்கள், அனைத்து தொழில்களும் அன்றைய தேதி கதவடிக்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். அந்த 7 அம்ச கோரிக்கைகளானது நீங்கள் கொஞ்சம் அந்த 7 அம்ச கோரிக்கையில் வந்து மெயின் பாயிண்ட் இதாங்க. ஒன்று வந்து டிமாண்ட் சார்ஜ் வந்து குறைச்சி கொடுக்கணும்னு கேட்டிருக்கேங்க. ஏன்னா டிமாண்ட் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லா இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆயிருக்குங்க. அப்புறம் பீக் அவர் சார்ஜஸ் வந்து எல்டிக்கு வந்து அதை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பீக் அவருக்கு வந்து அந்த மீட்டரே இல்லைங்க. அந்த பீக் அவரில் வந்து எவ்வளோ கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்குற மீட்டரே வந்து எல்டி இண்டஸ்ட்ரிக்கு இல்லை. அதனால் அது இல்லாமல் ஆட்ஹாக்காக ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டு போடுறது வந்து கரெக்ட் இல்லைங்க. அது டெஃபினட்டாக அது வித்ட்ரா பண்ணணுங்கிறது கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துங்க, இந்த இயர் ஆன் இயர் இன்க்ரீஸை வந்து நம்ம ஒரு ரீசனபிள் பர்சன்டேஜாக பண்ணணுங்கிறது ஒரு கோரிக்கைங்க. அப்புறம் இந்த சோலார் நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ்ங்கிறத வித்ட்ரா பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் மெயின் டிமாண்டுங்க. ஃபிக்ஸ்டு சார்ஜஸை குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது 0 to 12 kW வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72 ரூபா அப்படிங்கிற நிலை இருக்குது. அது 20 ரூபா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அதே மாதிரி 0 to 50 கிலோவாட், 50 to 112 kW, இது வந்து 77 ரூபா, 153 ரூபா அப்படின்ட்டு ரெண்டு ஸ்லாப்டாக இருக்குது. அது வந்து ஸ்டெப்பாக இருக்குது. அது 35 ரூபா பழைய கட்டணமே பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அப்புறம் 112 to 150 வந்து 562 இருக்கிறத 350 ரூபா பழைய இதையே கட்டணமே பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த 3A ஒரு டாரிஃப் இருக்குங்க, அதை வந்து அலோவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது பண்ணானா காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கும் மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கும் பெனிஃபிட் இருக்கும். எல்டி 3B இருக்கு.